Hi, hello friends, welcome you all. நான் பார்த்தீங்கன்னா பிஃபோர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க எஃப்எஸ்எட் உடைய ஒரு ரிவ்யூ பேசிக் ரிவ்யூ போட்டிருப்பேன். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்எட் உடைய மைலேஜ் டெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு ரைடிங்கில் பார்ப்போம். இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஃபியூல் இதில் கம்மியாக இருக்குது. ஃபியூல் வந்து ஒரு ஹாஃப் லிட்டரு வச்சுருக்கேன் பாட்டிலில். அப்படின்னா பெட்ரோல் பங்கில் போய் நம்ம ஃபியூல் போட்டுட்டு ஹாஃப் லிட்டர் போட்டுட்டு நான் ஹாஃப் மைலேஜ் எவ்வளோ தருதுன்னு அப்படியே வீடியோவில் பாருங்கள். ரெண்டு நாய்ஸ் வில் பி இதில் ஃபியூல் வந்து கொஞ்சம் தான் இருக்குது. அந்த ஃபியூல் ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டவனே நம்ம ஃபியூல் இதில் டேங்கில் ஃபில் பண்ணலாம். பாருங்க ஃபோன் பேசினே வண்டி ஓட்டிட்டு போறாங்க. அரை லிட்டர் போடுங்க, அரை லிட்டர் போடுங்க, அரை லிட்டர். பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஃப் லிட்டர் பெட்ரோல் வாங்கியாச்சு. இதை நம்ம பைக்கில் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூல் வந்து காலியாக ஆரம்பிச்சிருச்சு. வண்டி ஸ்டக் ஆகுது, வண்டி ஸ்டக் ஆயிடுச்சு. நம்ம வச்சுருக்க ஹாஃப் லிட்டர் ஃபியூல் வந்து இப்போ டேங்கில் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஹாஃப் லிட்டர் ஏற்கனவே வாங்கியாச்சு. நம்ம வாங்கின இந்த ஹாஃப் லிட்டர் பெட்ரோலை ஃபியூல் டேங்க்லாம் ஃபில் பண்ணிடலாம். ஹாஃப் லிட்டர் ஃபுல்லாக போட்டாச்சு. டேங்க்கை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ஹாஃப் லிட்டர் போட்டாச்சு டேங்க்கில். இப்போ மைலேஜ் வந்து இந்த ஹாஃப் லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் கிடைக்குதுன்னு பார்ப்போம். இப்போ ட்ரிப் மீட்டரில் போயிட்டு ட்ரிப் செட் பண்ணிப்போம். ட்ரிப் 1, ட்ரிப் 2 செட் பண்ணிக்கிறேன். ட்ரிப் மீட்டர் 0 செட் பண்ணிவிட்டேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்பீடு வந்து நான் 65-70 இதில் தான் மெயின்டைன் பண்ணுறேன். இந்த ஹாஃப் லிட்டர் வந்து எத்தனை கிலோமீட்டர் மைலேஜ் போகுதுன்னு பார்ப்போம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா இது வந்து மேல்மருவத்தூர் 2 அச்சனப்பாக்கம் ரோடு, இது அந்த ரோட்டில் தான் டெஸ்ட் பண்ணுறேன். ஆப்போசிட்டில் அவங்க மட்டும் மானாரியாவே தாங்க.
ஹாஃப் லிட்டர் குவார்ட்டரில் நம்ம இப்போ ஒரு 10.2 கிலோமீட்டர்ஸ் வந்தாச்சு. இன்னும் ரேஞ்ச் எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். என்னப்பா நிற்கவே மாட்டேங்குது வண்டி, போயிட்டே இருக்குது. 28 கிலோமீட்டர்ஸ் வந்தாச்சு. இந்த பிரிட்ஜு இறங்கினவுடனே பட்டாடுன்னு நினைக்கிறேன். ஓ, தட்ஸ் ஆல் ஃபினிஷ்டு, ஃபினிஷ்டு. அடைக்க ஆரம்பிச்சிச்சு வண்டி. 29.1 கிலோமீட்டர்ஸ் வண்டி டோட்டலாக ஆஃப் ஆகிடுச்சு. ஹாஃப் லிட்டரில் 29 கிலோமீட்டர்ஸ் தருது. ஆவரேஜ் ஸ்பீடு 65 to 70. அவர் தான். இன்னும் கொஞ்சம் போகுது, எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். பிரிட்ஜு இறங்கும் போது அடைக்க ஆரம்பிச்சுது. இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தூரம் போகுது. ஐ திங்க் 30 வந்துடும் போல. ரீடிங்கில் இப்போ 30. இப்போ சுத்தமாக வண்டி ரேவ் பண்ண முடியல. ரேவ் பண்ணுறேன், சுத்தமாக வண்டி ரேவ் ஆகல. இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல். இந்த எஃப்இசட் எஸ் பைக்கில் பார்த்தீங்கன்னா ஹாஃப் லிட்டருக்கு ஃபியூல் போட்டிங்கன்னா 30 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் தருது. அப்போ 1 லிட்டர் ஃபியூலுக்கு அப்ராக்சிமேட்டாக அரௌண்ட் 60 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் கிடைக்கும். இப்படிப்பட்ட ஃபியூல் எக்கானமி கொண்ட பைக்கை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சாய்ஸை இந்த வீடியோ உங்களுக்கு தரும்னு நான் நம்புகிறேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.